வணக்கம் நண்பா, நான் உங்க சொல்லி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பென்10 சென்டரோட ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி நிறைய ஏலியன்ஸா அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த ஏலியன்ஸோட ஃபுல் பவரை ஃபுல் பொட்டன்ஷியலா அவர் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லவே இல்லை. அவர் வந்து அந்த ஏலியனோட ஒரு 10% 15% பவர்ஸை மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பவரை தவிர, அவரோட முழு சக்தியையும் அவர் யூஸ் பண்ண மாதிரி எந்த இடத்துலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இதை பென்10 கிரியேட்டர்ஸே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஏலியனோட ஃபுல் பவரையுமே நம்ம பென்10 இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கறத வந்து அவங்க அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம பென்10 வந்து இப்போ ஒரிஜினலா ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்னா, அதோட டிஎன்ஏவை எடுத்து இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ஒரிஜினல் ஏலியன் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான ஸ்பெஷல் பவர்ஸை கூட இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாரு. அந்த ஏலியன் கிட்ட இருந்து அதை வந்து டச்சே பண்ணியிருக்க மாட்டாரு. அப்படி எந்தெந்த பவர்ஸை அவர் டச் பண்ணதே இல்லை, அவர் யூஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஏலியனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வேலை இதுக்கு கிடைக்கிற ஆதரவை வச்சு அதோட பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விட்டுருங்க. பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத. சரி, வளவளன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா. முதல்ல எந்த ஏலியனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிலியன்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான் பார்க்க போறோம். பிரிசனர் நம்பர் 775 இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மெர்லினி சேப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த எபிசோடோட முடிவுல வந்து அந்த மெர்லினி சேப்பியன் ஏலியனோட டிஎன்ஏவை ஆம்னிடிஸ்க்குள்ள சேவ் பண்ணி வச்சு அதுக்கு கெமிலியன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேர் வச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கெமிலியன் கிட்ட வந்து நிறைய விதமான பவர்ஸ் இருக்குது. அதுல முக்கியமான பவர் அப்படின்னா, இதால இன்விசிபிளா மாற முடியும், அதாவது யார் கண்ணுக்குமே தெரியாம இதால மறைய முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஒரு ஸ்பீடான ஒரு ஏலியன், இதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இதால இதோட வால்ல இருந்து ஒரு விதமான ஷார்ப்பான ஸ்பைக்கை வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, ரொம்பவே ஷார்ப்பானது, என்னோட எதிரிகளை நொடி பொழுதுல கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அது கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனாலும் இதுவரைக்கும் பென்10 சீரீஸில் பென்10 இந்த பவரை வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நானோமேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். இந்த ஏலியனை முதன் முதல்ல எங்கே காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென10 ஏலியன் ஸ்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைவ் ஆக்ஷன் மூவியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம். உண்மையை சொன்னால் ஒரு ஏலியனே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு நானோசிப் டெக்னாலஜி அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதுக்கு உயிர் இருக்குது, இதுக்கு டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஆம்னிடிக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இதோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி அதன் மூலமாக நம்ம பென10 வந்து நானோமேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க முடியுது. சரி, அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிருவோம். இப்போ இதோட மிக முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவங்களுடைய மூக்கு வழியாவோ அல்லது காது வழியாவோ நுழைஞ்சு அவங்களுடைய மூளைக்குள்ள போய் அவங்க மூளையை டோட்டலாக தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்து அதன் மூலமாக அவங்கள வந்து தன்னோட இஷ்டத்துக்கு அவங்கள வந்து ஆட்டி படைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது அந்த மூவிலேயே ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய மிக முக்கியமான பவராகவே இருக்குது. ஆனால் நீங்கள் பென10 சீரீஸில் எங்கே பார்த்தாலும் சரி, இந்த பவரை நம்ம பென10 யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இல்லாததுனால அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இந்த பவரை மொத்தமாக ஒதுக்கியிருப்பாரு. அவர் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரு அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். ஆரம்பத்தில் பென்னுக்கு கிடைச்ச 10 ஏலியன்ஸில் ஒன்று தான் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கே. இதுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்தாலும் மற்றவங்க உடம்பை பொசஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்கள தன்னோட குளோனாகவே இதால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற எபிசோடில் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, பென10 சீரீஸில் பென10 கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறும்போது எந்த இடத்துலையுமே இந்த பவரை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். தனக்குன்னு ஒரு ஆர்மியே ஒரு உருவாக்கியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் அவங்களே தன்னோட குளோனாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பென10 பிடிக்காததுனால அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, மொத்தமாகவே இந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சிருப்பார். இந்த பவரை அவர் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அதே எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, சில ஹிடன் பவர்ஸை வந்து அது யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பவர்ஸையும் அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ கோஸ்ட் ஃப்ரீ கிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் பவர்ஸையும் செல்ஃப் டூப்ளிகேஷனையும் அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. நாலாவது நம்ம பார்க்க போகிறது ஃப்ராங்கன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். இந்த ஏலியன் டிஎன்ஏவை இவர் எங்கேருந்து நம்ம பென10 ஆட்டையப்பட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் விக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன்கிட்ட இருந்து தான் இவர் காப்பி பண்ணி என்னோட ஆம்னிடிக்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மனுஷன் கிடையாது, மனித இனத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் வந்து ஒரு ஏலியன், டிரான்ஸ்ஏலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீசிஸை சேர்ந்த ஒரு ஏலியன் தான் இவர். இவர் வந்து தன்னோட ஷேப் ஷிஃப்டிங் பவர் மூலமாக
உருவத்தை மாத்தி மனுஷனா இந்த இடத்துல காமிக்கப்பட்டிருக்காரு. அதாவது இவர்கிட்ட ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்குது, இவரால் தன்னுடைய உருவத்தை வந்து எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த ஷேப் ஷிஃப்டிங் பவரை வந்து நம்ம பென்டெனிசன் எந்த இடத்துலயுமே பயன்படுத்தினது கிடையாது. அவர் எப்பெல்லாம் பிராங்கன்ஸ்டைக்கா மாறுறாரோ அப்பெல்லாம் எந்த இடத்துலயுமே இவர் வந்து தன்னுடைய உருவத்தை மாத்தினதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல வந்து டாக்டர் விக்டர் வந்து ரொம்ப சுலபமாகவே தன்னுடைய உருவத்தை அடிக்கடி தனக்கு தேவைப்படும் போது மாத்திக்கிறாரு. ஆனால் இந்த பவரை நம்ம பென்டெனிசன் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதே கிடையாது. மொத்த பென்டென் சீரீஸ்லையுமே ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதே கிடையாது. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது பஸ் ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் நொசிடீனியன். பயோ எலக்ட்ரிகனிசிஸ் தான் இதோட மெயின் பவராகவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான பவர் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டூப்ளிகேஷன். இந்த ஏலியனால் தன்னை போலவே மிகப்பெரிய ஒரு ஆர்மியையே உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு இதுக்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. மிகப்பெரிய ஆர்மியையே உருவாக்க முடியும், அதுவும் அந்த மொத்த ஆர்மியுமே ஒரு தலைவனுக்கு கீழே செயல்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய படையாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பவரை இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்து உங்களுக்கு பென்10 ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பெல் அடிச்சு ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பென்10 வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென்டெனிசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ.